நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த வாரமும் உங்களுக்காக அநேக நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறேன்னு பார்த்து மகிழுங்கள். இப்பொழுது நமது சபையின் ஆராதனையின் ஒரு பகுதியை பாருங்கள். நீங்களும் அவர்களுடன் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சாகல உலகம் இயேசு அவருக்கு முன்பதாக உமக்கு முன்பாக முழங்கிடும் நாமமே. சாகல அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். உமக்கு முன்பாக முழங்கிடும் நாமமே. புகழும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ. புகழும் கனமும் ஸ்தோத்திரம் என்றென்றுமே. சொல்லுங்களே தெரியவாலுயா கனத்திருப்பே.
உம்மை போல் சொல்லுகிறான் ஆண்டவரே, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை சுவாமி. நடைபெறும் பல காதுக்கினிய பாடல்கள், பல நடனங்கள், நாடகங்கள், பல கலை நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விருந்துபசாரமும் நடைபெறும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு 2721 மார்க்கமென் நேஸ்டின் யூனிட் 19 அமைந்துள்ள டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையில் நடைபெறும். தொடர்புகளுக்கு 416-829-0375, 905-839-9476 உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நமது தலைமை பொறுக பிலிப் கிறிஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவை அடுத்து வாசிப்போம். சங்கீத புத்தகம் 67ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண. அதோட சேர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 103:8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் தான் நாம் என்ன கேட்கிறோம்? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் முன்பாக தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்லுகிறது என்னவென்றால், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிற போது தேவன் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. நல்லா கவனியுங்க. மனுக்குளம் பாவம் செய்து பாவத்திலே அங்கே மரித்து போன போது, அந்த மனுக்குளம் பாவத்திலேயே மரித்து நித்திய நரகத்திலே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படக்கூடாது என்பதற்காக பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஸ்தானத்திலே இந்த பூமியிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி நம்மை மீட்டு கொண்டவர். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தேவனாய கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனிடத்தில் முதலாவது நாம் இரக்கம் பெற வேண்டும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்ற வார்த்தையிலிருந்து எப்படி நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? தேவனோடு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனத்திலிருந்து 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 3 காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் அப்பாவிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உருக்கம் உள்ளவர், உருகுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்ப்பீர்களானால் மனதுருகி அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. 100 விதவையினுடைய வாழ்க்கையில் பார்க்கிற போது
அவருடைய மகன் மரித்த போது அவரை பாடுகளை கொண்டு வருகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள்ளே அப்போதுதான் பிரவேசிக்கிறார். நல்லா கவனியுங்க, இந்த கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அவர் முன்பு நாயின் ஒரு விதவை அறிந்ததாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் மரித்து போன வாலிபனை சுமந்து கொண்டு அந்த தாயார் கண்ணீரோடு அந்த ஜனக்கூட்டத்தோடு வருகிறதை இயேசு கண்டார். அல்லேலூயா. இயேசு கண்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருகி. அல்லேலூயா. இன்றைக்கு மனதுருக்கத்தை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக இருக்கணும். தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியவில்லை, ஏன் சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிற போது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை மேன்மையாய் எண்ணுகிறார்கள். அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள், நான் இல்லை என்று சொல்லலை, தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்கள். மனிதனுடைய பார்வையில் அப்படி அல்ல, மனிதனுடைய பார்வையில் அவர்கள் பார்வையில் நாம் அற்பமானவர்கள். அல்லேலூயா. அவை தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய இரக்கத்தை தயவை பெறத்தக்கதாய் எப்போதும் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றால்தான் சகல சகாயத்தையும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் இரக்கம் பெற வேண்டுமானால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருபோதும் நாம் எவரோடும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்கணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, பிசாசுக்கு மாத்திரம்தான். வேதம் அதைத்தான் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் தாழ்மையாக இருக்கிற போது கத்தர் நம்மை உயர்த்துவார், கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவனுடைய இரக்கம் நம்மிலே கடந்து வருகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்ள அவருக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு எந்த காரியத்திலும் ஆவிக்குரிய பெருமை வந்துடக்கூடாது. இந்த அநேகர் விழுந்து போகிறதுக்கு முக்கிய காரணம் ஆவிக்குரிய பெருமை. நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறோம். நான் ஜெபிக்கிற போது பிசாசுகள் ஓடுது. நான் ஜெபிக்கிறதை கத்தர் எனக்கு செய்கிறார். இது ஆவிக்குரிய பெருமை. இந்த பெருமை எப்படி வருகிறது தெரியுமா? நம்முடைய உள்ளத்திலே பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிறான். லூசிபருக்குள்ள இருந்த அதே பெருமை தான். அவன் ஆண்டவரை ஆராதிக்கிற போது, அவன் துதிக்கிற போது அவனுக்குள்ள இந்த பெருமையும் மேட்டுமையும் வந்ததுனாலே தான் அவன் சொல்லுகிறான், அந்த வடபுறத்து ஆராதனை கூடத்திலே நான் உட்காருவேன், உன்னதருக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நமக்கு உயர்வு வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நான் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேட்டுமை பெறும் அது இவர் என்ன சொல்கிறது, இவர் என்ன செய்கிறது என்ற தேவன் நமக்கு கொடுத்த ஊழியக்காரரை நாம் அசட்டே பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அது வீழ்ச்சிக்கு அடையாளம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அவை தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்கள் மேல் தேவன் இரக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரெண்டு நாளாகவும் 33:12 வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அல்லேலூயா. இந்த மனாசேயுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீர்கள். இங்கே பாருங்கள், மனாசேயுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருகிற போது, ஒரு போராட்டம் வருகிற போது அவன் பாருங்கள், நெருக்கத்திலே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. இந்த இரக்கத்தை நீங்கள் தேவனத்தில் பெற வேணும்னா இரவுகளில் கெஞ்ச வேண்டி வரும். அல்லேலூயா. கெஞ்சினது மாத்திரமல்ல, அவன் பாருங்கள், தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. தாழ்த்தி கெஞ்சின போது தான் ஆண்டவர் பாருங்க, வசனம் அழகாக சொல்லுகிறது, அவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தில் தேவ பிள்ளைகள் தங்களை தாழ்த்தணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தை ஒரு அதிகாரமாக போய் கேட்கிறாரு, இங்கே கொண்டு வா, இதை செய்யும், இதை சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இப்படி செய்ய முடியாது.
சில காரியங்கள் சில சமயங்களிலே தேவ சமூகத்திலே நாம் மன்றியிட்டு கெஞ்ச வேண்டி வருகிறது. அல்லேலூயா. இந்த மனாசேனுடைய வாழ்க்கையில அவன் நெருக்கத்திலே போராட்டத்திலே போகிற போது தேவ சமூகத்திலே கெஞ்சினான் என்று பார்க்கிறோம். கெஞ்சினது என்று கெஞ்சினத்துக்கு தாழ்மை வரணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு தாழ்மை இல்லாமல் கெஞ்ச இல்லாது. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை பெறுறதுக்கு நீங்கள் தாழ்ந்து போகணும். அவங்க போனாலும் பின்னாலே ஓடி ஓடி ப்ளீஸ் ப்ளீஸ் அதிகாரிட்டு கெஞ்சுறீங்க. உங்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டும். அல்லேலூயா. அதுதான் கெஞ்சுறது. தேவன் பாருங்கள் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே இந்த வசனத்தை பார்க்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். அல்லேலூயா. கெஞ்சுறதுக்கு தேவன் இறங்குகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் மண்டியிட்டு கெஞ்சுகிற போது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் அவன் தாழ்த்தி தேவனிடத்தில் கெஞ்சின போது அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தாழ்மையும் அங்கே கெஞ்சுதலும் முக்கியமாக இருக்கு. அல்லேலூயா. நான் தாழ்மையாக இருக்கிறேன் தாழ்மையாக இருக்கிறேன்னு தேவ சமூகத்தில் நீங்கள் கெஞ்சாமல் நீங்கள் மண்டாடாமல் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் ஒருபோதும் தேவன் உங்களை விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெறணும். அல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்துக்கு வருவீங்க, ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறீர்கள். ஆனால் தேவனுடைய கண்களிலே உங்களுக்கு இரக்கம் கிடைத்ததா? அல்லேலூயா. தேவனுடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு நன்மையும் கிடைக்காது. ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகாது. பாருங்கள் பத்திமியு என்ற குருடன் அங்கே வீதியில் இருந்து கதறுகிறான் கதறுகிறான் தாவீதன் குமாரனே எனக்கு இரங்கும், அவன் சுகம் வேண்டும், தாவீதன் குமாரனே எனக்கு பார்வை வேண்டும் என்று கத்தலை, தாவீதன் குமாரனே எனக்கு இரங்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் வருகிறோம்? தேவனிடத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை, ஜெயத்தை பெற வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய கண்களிலே நமக்கு இரக்கம் உண்டாகணும். அல்லேலூயா. அவர் இறங்காமல் எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டார். உன்னுடைய வாழ்க்கை தேவன் இறங்கத்தக்கதாய் அவருக்கு முன்பாக பிரியமுள்ளதாக இருக்கணும். வேதத்தில் ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 20:3 ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உச்சமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. எசேக்கியா ராஜா மரிக்க போகிறான், வியாதிப்பட்டு விட்டான். அவன் மரிக்கிற தருவாயில் இருக்கிறான். அந்த நாட்களில் பாருங்க தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அங்கே தீர்க்கதரிசி வந்து அவனிடத்துல வந்து சொல்கிறார், என்ன நீ உன்னுடைய எல்லா காரியங்களையும் வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லிட்டார். யார் கர்த்தரே சொல்கிறார், எசேக்கியா ராஜாவை பற்றி நீ மறிக்க போகிற, உன்னுடைய காலங்கள் எல்லாம் முடிஞ்சது, நீ இனி குணமாக மாட்டேன், அதனால் வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து. இப்படி சொல்லி அந்த தீர்க்கதரிசி புறப்பட்டு போகிற போது பாருங்க அந்த 2 சொல்றது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ என் ஆண்டு கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன தாழ்மையுமாய் நடந்து. எப்படி நடந்தான் கர்த்தர் சமூகத்தில்? உண்மையா இருந்திருக்கிறான். 2, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் உண்மையா இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த உண்மை மிகவும் முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். நெருக்கத்தில் போராட்டத்தில் உங்களுடைய உபாதையில் உங்களை ஆண்டவர் விடுவிக்க வேண்டுமானால், உங்கள் மேல் இறங்க வேண்டுமானால், நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. மோசே குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வீட்டில் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கிறோமா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு வசனம் நம்முடைய வாழ்வை புடமிட வேண்டும். வார்த்தைகள் தேவனிடத்தில் இரக்கம் பெறத்தக்கதாய், தேவனிடத்திலிருந்து கிருபியை சுதந்திரிக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் பிரசங்கம், அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தை,
தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு உணர்வில்லாமல் இருப்போமானால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்வடையாத இருதயம் கொண்டு இருப்போமானால், ஒருபோதும் தேவனிடத்தில் இரக்கத்தை, மனதுருக்கத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க முடியாது. இந்த எசேக்கியா ராஜா சொல்கிறார், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனத்தாழ்மாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள், வியாதிகள், வியாகுலங்கள், போராட்டங்கள் வருகிற போது தேவ சமூகத்தில் இந்த எசேக்கியா ராஜா செய்தது போல ஜெபம் பண்ண முடியுமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் நமக்கு தேவ கண்ணில் தயவு உண்டாகலை? ஏன் தேவ கண்களில் நமக்கு கிருபை உண்டாகலை? நாம் சுகமாய் பலமாய் ஆரோக்கியமாய் இருக்கேக்கில்லை, நமக்கு கத்தர் தேவையில்லை, ஆசீர்வாதமாக இருக்கேக்க கத்தர் தேவையில்லை. ஆனால் நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள் வரைக்கில்லை, கத்தரை விட்டால் உனக்கு வேறு வழி இல்லை. நல்லா கவனிங்க, நான் பேசுகிற வசனங்கள் ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு உனக்கு வசதிகள், வாய்ப்புகள் இருக்கிற போது, சுகம் பலம் இருக்கிற போது கத்தருக்கு தேவையில்லை. ஆனால் நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், வியாகுலங்கள் வருகிற போது உனக்கு கத்தர் தேவை. அந்த நேரத்தில் நீ கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமானால், கத்தர் உண்மை அவைகளில் நின்று விடுவிக்க வேண்டுமானால், ஆரோக்கியத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானால், இந்த எசேக்கியா ராஜாவை போல நீ அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உத்தமமும் உண்மையுமா இருக்கணும். அல்லேலூயா. உத்தமமும் உண்மையுமா இல்லாவிட்டால் தேவன் உண்மையில் இறங்க மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ ஆபத்து வருகிற போது அவரை நோக்கி கூப்பிடுவாய், அவரும் உன்னை ஆகரியம் பண்ணி உன்னை தள்ளிவிடுவார். அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய இரக்கத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு சுகம் பலம் இருக்கேக்கில்லையே, கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அவன் அப்படி ஜெபம் பண்ணின உடனே எசேக்கியாஸ் அப்படி ஜெபம் பண்ணி மிகவும் அழுதான். ஆண்டவர் பாருங்க, ஏசையா, ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகும் முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னாது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உனக்கு உன்னை குணமாக்குவேன், 3 நாட்களுக்குள்ளே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா. நல்லா கவனிங்க, இவன் ஆலயத்தில் இவ்வளோ உண்மையாக இருந்தான்ற இந்த வசனத்திலே சொல்லுது. ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிற மனுஷன் அல்ல அவன். 3 நாளில் நீ ஆலயத்துக்கு போவேன். அல்லேலூயா. நாம் சோமந்தா அங்கே போவோம். நாம் சோம் வந்தால் கல்யாண வீடு பாட்டிக்கிட்டு போயிடுவோம், கத்தர் சுகந்தந்துட்டான்னு போயிடுவோம். ஆனால் எசேக்கியாவுக்கு கத்தரே சொல்கிறார், ஏட்டா அவனுடைய சுபாவம், அவன் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற மனுஷன், நீ 3 நாளைக்குள்ள என்ன சொல்லுகிறார், கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உத்தமமாக மனத்தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருந்தால் அப்பா உங்களை இக்கட்டிலே, நெருக்கத்திலே காத்து கொள்ளுவார், போராட்டங்களே, வியாதிகளே விடுவிப்பார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன் என்னென்னு சொன்னால், சுகமும் ஆசீர்வாதமும் ஜெயம் இருக்கேக்க கத்தரை தேடுறதில்லை, நல்ல பலம் இருக்கேக்க தேடுறதில்லை. பலம் இருக்கேக்க நீ தேடினா பலன் குன்றுகிற போது கத்தர் உண்மையில் இறங்குவார். அல்லேலூயா. உங்கள் நாட்களை ஆண்டவர் தீர்க்காயுசுள்ளதாய் மாற்றணும் என்றால் நல்ல சுகம் பலம் இருக்கேக்க கத்தர்கிட்ட வரணும். அல்லேலூயா. அப்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மேலே இறங்குகிறார். 2வது காரியம் பாருங்க, அந்த 1வது வசனத்தில் வாசித்தோம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. 2வது காரியம், தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாசியங்கள், நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாம வராது. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவனை குறித்த அறிவுடையவர்கள்,
தேவனை விட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒருபோதும் கனவாணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற கர்த்தரை தள்ளிவிடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எந்த ஐஸ்வர்யமும் வராது. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயர்வும் மேன்மையும் நன்மையும் உண்டாக வேண்டுமானால் அந்த மனிதனோடு தேவனுடைய கரம் இருக்கணும். அல்லேலூயா. 128வது சங்கீதத்திலே அது தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவன், அவன் தான் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாம தன் வழிகளில் நடக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன்ட பாக்கியம் நன்மையும் உண்டாகாது, அவனுக்கு ஆசீர்வாதம் வராது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கணும். தேவன் நமக்கு நியமித்த வழியில நடக்காமல் ஒருபோதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? தேவனுடைய பிளஸிங். பிளஸிங் என்ன? வார்த்தை. நல்லா கவனி, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் சொல்லுகிற போது அந்த ஆசீர்வாதம் உன் சிரசில தங்கத்தக்க ஒரு பாத்திரமாய் நீ இருப்பாயானால் அந்த பிளஸிங், அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு. நீங்க கேட்ட தேவ வார்த்தையானது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தொடர்ந்து தேவனை பற்றி அறியவும் தேவன ஆசீர்வாதத்தை பற்றி கொள்ளவும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை. உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா, வியாதியா கண்ணீரா, உங்களுக்கு விசேட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை, 2721 மார்க்கன் ரோட், யூனிட் 90. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்று செல்லுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கான ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். உங்கள் தேவைகளை எங்களுக்கு மின்னஞ்சலி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தெரியப்பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் விடுதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நண்பர்கள் உறவினர் தினம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையினரால் நடைபெறும் பல காதுக்கினிய பாடல்கள், பல நடனங்கள், நாடகங்கள், பல கலை நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விருந்து உபசாரமும் நடைபெறும். December 3rd சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு 2721 மார்க்கமென் நேஸ்டின் யூனிட் 19 அமைந்துள்ள டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையில் நடைபெறும். தொடர்புகளுக்கு 416-829-0375, 905-839-9476. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.